ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, மூக்கடலை தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு கப் மூக்கடலை, ஒரு கப் பச்சை அரிசி, ஒரு கப் புழுங்கல் அரிசி. ஸோ இது மூணே மூணு இன்க்ரீடியன்ஸ் தான். இது நம்ம வந்து கடை அரிசியும் போடலாம், ரேஷன் அரிசி கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மூணு பொருள் இந்த பவுலில் போட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கலரி விட்டுட்டு நம்ம வாட்டரை வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கலரி விட்டுட்டு ஒரு ஆறு மணி நேரம் ஊற வச்சிடணுங்க. ஆறு மணி நேரம் ஊற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம எடுத்து அரைக்க முடியும். ஸோ ஜஸ்ட் இந்த மாதிரி கலரி விட்டுக்குங்க. குழந்தைங்களுக்கு ஹெல்த்தான சுவையான சத்தான தோசையாக இது இருக்கும்னு நினைக்கிறேன். வெந்தயம் வந்துட்டு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழ் தெரிஞ்சவங்களுக்கு இது ஓகே, தமிழ் தெரியலன்னா மேலே வர இன்ஸ்ட்ரக்ஷன் படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. 4 to 6 hour ஊற வச்சுருங்க. ஸோ இது 4 to 6 hour வந்து ஊறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதை தண்ணி இப்படி கலரி விட்டுட்டு நம்ம வந்து கையில் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட போகிறோம். ஸோ நான் வந்து புல்லட் மிக்ஸியில் பண்ண போகிறேன். நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிக்கலாம், இது புல்லட் ஜார். இது ஆக்சுவலி மிக்ஸிலையும் அரைச்சிக்கலாம், புல்லட் ஜார்லேயும் அரைச்சிக்கலாம். உங்களுக்கு வந்து எது கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், மோஸ்ட்லி நீ வீடியோ போடுற பட் வந்து மியூசிக் போடுறதால அவங்களுக்கு எதுவும் தெரியல அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய பேர் கேட்டாங்க, தமிழில் பேசுங்க மேடம், தமிழில் சொல்லுங்கள், இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுங்க அப்படி சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவும் நம்ம வந்து இன்றைக்கி தமிழில் பேசுகிறோம். ஏதாவது தமிழ் தப்பாக இருந்துச்சுன்னா ஐம் ரியலி வெரி சாரி. ஸோ இது நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அரைச்சியாச்சு, அரைச்சிட்டு 2 times நான் அரைக்கிறேன். ஏன்னா இது வந்து ரொம்ப தோசை பண்ணுறதில் கொஞ்சம் சாஃப்டாக வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ 2 வாட்டி அரைச்சிக்கிறேன். ஜஸ்ட் பட்டன் மட்டும் ப்ரெஸ் பண்ணால் போதுங்க. ஸ்கைலைன் புல்லட் ஜார், இதில் வந்து நம்ம ஜஸ்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணணும், ப்ரெஸ் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மாவு அரைஞ்சிடுச்சு, கையிலே பார்க்கலாம் ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது வந்து சென்னா தோசை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வந்துட்டு சென்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம சில்ட்ரன்ஸ் கொடுக்கும்போது அரைச்சி கொடுத்தோன்னா வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ரொம்ப ஹெல்த்தாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. ஒரு நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது செகண்ட் டைப்பில் இருக்கிறதையும் நம்ம வந்து அரைச்சி எடுத்தாச்சு. ஸோ இதில் மிக்சியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்சர் ஜார்லேருந்து பவுலில் கொட்டி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நல்லா கலக்கிக்கலாம். கலக்கியாச்சு. இது வந்து நம்ம மூக்கடலை அரிசி போட்டு பண்ணி கொடுக்குறதால ரொம்ப ஹெல்த்தானதாக ஒரு டிஷ்ஷாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். மார்னிங் வந்துட்டு சாப்பிட்லாம். ஸோ இது வந்து 6 hour மினிமம் ஊறணும், அப்போ தான் அந்த பஃபியாக வரும், உப்பி வரும். தமிழில் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது உப்பியாக வரும். இப்போ தெரியுதா உங்களுக்கு, இது 6 hour அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த புஃபியாக இருக்குது, உப்பி வந்திருக்கு. ஸோ நல்லா கலக்கிட்டு சால்ட் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நான் சால்ட் ஆட் பண்ணியாச்சு. இப்போ தவாவில் வந்து ஹீட் பண்ணிவிட்டு ஆனியன் பீல் வச்சு நீங்கள் வைப் பண்ணி விட்டிங்கன்னா தேய்ச்சி விட்டிக்கலாம். தோசை வந்து எப்போவுமே டர்ன் பண்ணும்போது ஈஸியாக வரும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபாலோங்க. ஆனியன் இதை ஜஸ்ட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மாவு கொட்டி தோசை பண்ணிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கலாம், ரவுண்டு ஸ்கொயரு. ஸோ என்ன மாதிரி விருப்பம் இருக்கோ அதை போட்டு பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து தோசை பண்ணிகிட்ருக்கேன். இப்போ வந்து நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸ்ப்ரெட் பண்ணி தின் பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயில் ஆர் கீ, எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு கீ போட்டால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஆடிங் ஆயில் ஒன்லி.
ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணி 2 மினிட்ஸ் வைக்கணும். ஸோ க்ளோஸ் பண்ணதில் என்ன ஆகும்னா, மெயில் பார்ட் இருக்கு இல்லையா, அது ஃபுல்லாக பாயில் ஆகிடும். உங்களுக்கு நீங்கள் டர்ன் பண்ணி போடணுன்னு அவசியம் இல்லை, திருப்பி போடணுன்னு அவசியம் இல்லை. ஸோ இதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம வந்து இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ வந்து சென்னா தோசை வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. சாரி, எனக்கு தமிழ் அடிக்கடிக்கு வரமாட்டேங்குது. மூக்கடலை தோசை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஜஸ்ட்டு சாப்பிட்லான்னு தான் எடுத்தேன் டேஸ்ட் பண்ணுறதுக்காக, பட்டு 4-5 சாப்பிட்டுட்டேன் எனக்கே தெரியல. பட் இந்த டிஷ்ஷுக்கு வந்து குருமா இஸ் பெட்டர் ஃபார்